என்னங்க குழந்தை கூட்டிட்டு வரீங்க? என்ன ஆச்சுங்க? இவளுக்கு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு கசக்குதா? குழந்தை மட்டும் வந்திருக்கா? அப்ப மத்தவங்க எல்லாம் காணோம்? மத்தவங்க எதுக்கு வரணும்? இவ நம்ம வீட்டு குழந்தை. என்னங்க சொல்றாரு இவரு? அத்தை என்னை இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. அத்தை ஐயோ என்னடா சொல்ல சொல்ற, தூக்கிட்டு வந்துட்டீங்களா? என்னாச்சு சொல்லுமா? என்னங்க அங்க என்னங்க பிரச்சனை? ஏன் உன் நாத்தனார் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையா? நாத்தனாரா? அவ இவங்களுக்கு நாத்தனார் இல்ல, வளத்த பொண்ணு. என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். ஜானு இனிமேல் நீ இங்கதான் இருக்க போற, இங்க இருந்து எங்க போக முடியாது. என்னங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? குழந்தைகிட்ட இப்படியே நடந்துக்குவீங்க? ஆமாடி, இவ இனிமேல் இங்கதான் இருப்பா, இங்கதான் வளருவா. ஏங்க இப்படி ஏட குடும்ப பேசிட்டு இருக்கீங்க? இவளோட சொந்தம் அங்க இருக்கிறப்போ இவதுக்குங்க இங்க வளர போறா? யார் அவளோட சொந்தம்? இந்த குழந்தைய பத்தி யோசிக்காம ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறானே அவனா? என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணது பத்தாதுன்னு அவ குழந்தைக்கு பண்றான்ல, அத போய் குழந்தை தூக்கிட்டு வந்துட்டோம். நீங்க தூக்கிட்டு வர வரைக்கும் அன்பு தம்பி பாத்துட்டா இருந்தாரு. அவன் நல்ல நேரம், நாங்க போனப்ப அவன் இல்ல, இருந்தா ரெண்டு போடு போட்டு எழுத்துட்டு வந்திருப்போம். அவனெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் கேக்குதா? அது அவரோட சொந்த விஷயங்க, அதுல நாம தலையிடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அத உன் சொந்த விஷயத்தை நீ பாத்துக்கோன்னு நாங்க எங்க சொந்தத்தை எடுத்துட்டு வந்துட்டோம். என்னதான் இருந்தாலும் தங்கச்சி பொண்ணு, தான் பொண்ணு ஆயிடாதுங்க. அதுல எங்களுக்கு தெரியும், நீ சும்மா பேசிட்டு இருக்கானே. நீ இவளை உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ செஞ்சு கொடு. ரோஜா ஓட விட்ட மாதிரி இவளையும் ஓட விட்டேன்னா தொலைச்சிடும். தொலைச்சு. நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. எது தப்பு ரைட்னு எனக்கு தெரியும். குழந்தை கூட்டிட்டு உள்ள போ. நான் வரமாட்டேன், நான் எங்க வீட்டுக்கே போறேன், எங்க அப்பாவை பார்க்கணும், என்ன விடுங்க. ஏ ஜானோ, நிமலி தான் உன் வீடு, நாங்க தான் உன் அப்பா அம்மா, புரியுதா? இல்ல எங்க அப்பா அங்க இருக்காரு, வெண்மதி அம்மா தான் எங்க அம்மா. பாத்தியா குழந்தையோட மனசை எப்படி குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்கன்னு. உதவக்கரை வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைய பாக்குறதுல பிரயோஜனமே இல்ல. நம்ம ஷிப்ட் போட்டுதான் வாஷ் பண்ணணும். எதிரிக்கு உதவுறவங்களை வச்சுக்கிட்டு நாம எப்படி நான் சமாளிக்க போறோம்? சமாளிக்க முடியும். இந்த குழந்தைய வச்சுதான் அவன் பல்ல பொடுங்கணும். ஜானு, ஜானு என்ன விஷயம், எதுக்கு வந்த? ஜானு எங்க? அது ஏன் நீ கேக்குற? நான் கேட்காம வேற யார் கேட்பாங்க? அவ என் பொண்ணு. அது நேத்து வரைக்கும். இனிமேல் அவ எங்க வீட்டு பொண்ணு? சும்மா வம்பு பண்ணாதீங்க. யார கிட்ட அவளை தூக்கிட்டு வந்தீங்க, அனுப்பிவீங்க? ஏய், நாங்க யார கேக்கணும்? அவ என் தங்கச்சியோட பொண்ணு. அவ என் பொண்ணும் கூட, சரியா? என்ன கேட்காம தூக்கிட்டு வந்து ரொம்ப தப்பு. இது தப்புனா அப்ப நீ செஞ்சதுல கரெக்டா? என் தங்கச்சி இருந்த இடத்துல வேற ஒருத்தர் கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டியோ? அப்பவே ஜென்னடிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன பேசுறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஜனனிங்க தூக்கிட்டு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன இருக்கா? என் தங்கச்சி போனதுக்கு அப்புறமே நாங்க அவளை தூக்கிட்டு வந்திருக்கணும். அப்ப மிஸ் பண்ணிட்டோம், அத பண்ணாம விட்டோம் பாரு, அதான் எங்களோட தப்பு. நீ எதுக்கிட்ட தேவையில்லாம அவன் பேசிட்டு இருக்க? ரஞ்சனியோட இடத்துக்கு வேற ஒருத்தி வந்தா ஜனனி அங்க இருக்க மாட்டா. தாய் இல்லாம கூட குழந்தை வளரலாம், அவனை சித்தி மட்டும் குழந்தை வளர்க்க கூடாது. அது ரோட்ல போறவன சித்தியா வந்தா எங்க குழந்தை அங்க இருப்பாளா? நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுத்ததே ஜனனிக்காக தான். ஜனனிக்காகவா? அவங்ககிட்ட சித்தி வேணும்னு கேட்டாலா? எவ்வளவு தெருவுல போறவளை கூப்பிட்டு வந்து குழந்தையோட பழக விட்டு அவளை அம்மா வேணும்னு கேட்க வச்சிட்டியடா. இப்ப அவ கேட்டான்னு சொல்ற, இப்படி எல்லாம் சொல்றது வெக்கமா இல்ல? என்ன ஒரு அழக உயிரை காப்பாத்தினான்னு பொய்ய சொல்லி அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்த. எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. வெண்மதி வந்தது யாருமே எதிர்பார்க்காதது. ஜனனிக்கு அவங்கள பிடிச்சு போக நாங்க யாரும் நினைச்சு கூட பாக்கல. ரஞ்சினி போன சோகத்தை தீக்க வந்தவன் வெண்மதி. இதோ பாரு, நாங்க அவ புராணத்தை கேக்குறதுல ஆள் இல்ல. நீ மானே தேனே பொன்மானே என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா எங்க குழந்தை அங்க வர மாட்டா.
நான் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட இஷ்டம். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. என் தங்கச்சி இறந்து போயிட்டா, அதோட நாங்களும் என்ன உன்ன தலை முடிக்கிட்டோமா? எங்க தங்கச்சி பெத்த குழந்தை அங்க இருக்கிற வரைக்கும் எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு. இப்ப என் தங்கச்சி குழந்தை என்கிட்ட இருக்கு. இனி நாங்க எதுக்கு அங்க வரப்போறோம்? நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க இல்ல மூணாவது கல்யாணம் பண்ணிக்கோ, அதெல்லாம் நாங்க கேட்க போறது இல்லப்பா. என்னங்க மறுபடியும் அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சிய கொடுத்தீங்க, ஆனா அவ இப்ப இல்ல. அதனால சொந்தம் இல்லாம போயிருமா? நீங்க வரலாம் போலாம், அதை நான் தப்பு எப்பயாச்சும் சொல்லிருக்கேனா? தங்கச்சி பத்த குழந்தை உங்களுக்கு சொந்த கொண்டாடி இருக்கீங்க. ஜனனியா, எங்க தங்கச்சியோட வடிவமா தான் நாங்க பாக்குறோம். அவங்க கடந்த சித்தி கொடுமையால கஷ்டப்படுறதெல்லாம் எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. அதான் எங்களோட தங்கச்சி வாரிசா நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். என்ன சித்தி கொடுமை சித்தி கொடுமைன்னு சொல்லிருக்கீங்க? வெண்மதி எல்லாம் அந்த மாதிரி கொடுமைப்படுத்துறவங்க. அவங்கள மாதிரி ஒருத்தங்களை உங்களால பார்க்கவே முடியாது. நாங்க அதை பார்க்கவும் விரும்பல, எங்க குழந்தை யாரையும் பார்க்கவும் விட மாட்டோம். கிளம்புற வேலையை பாரு. என்னங்க நீங்க என் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு என்ன போப்போன்னு சொல்றீங்க? முதல்ல ஜனனி அனுப்புங்க, நான் கிளம்புறேன். இத்தலை கீழே நின்னாலும் அவளை உன் கூட அனுப்பி வைக்கிறதா இல்ல. ஹலோ, அவ என் குழந்தை. ஏய், பெத்துட்டா மட்டும் போதுமா? அது உன்னோட குழந்தைய ஆயிடாது, அத வளர்க்கவும் தெரியணும். தாயில்லா குழந்தைய தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறத விட்டுட்டு எவ்வளவு ரோட்ல போறவளை கூப்பிட்டு வந்து பொண்டாடி ஆகுறியே, அது உன் குழந்தைன்னு சொல்றதுக்கு என்னடா அருகதா இருக்கு? நீ ரஞ்சனி நினைப்பில வாழ்ற நினைச்சுதான் நாங்க இத்தனை நாள ஜனனி விட்டு வச்சிருந்தோம். ஆனா அண்ணன் எப்ப சாவன் தின்ன எப்ப காலியாகும் காத்திருந்தது போல இன்னொரு பொண்ணு கடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்க. பெருசா பொண்டாட்டிய மறக்க முடியாத மாதிரி சீனை போட்ட. இப்ப அவ சமாதி காயறதுக்குள்ள இன்னொருத்திய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இதெல்லாம் என் பொண்ணுக்காக தான் செய்யறேன்னு எங்க காதல எல்லாம் பூசுத்த பாக்குறியா? நான் கூட ஆரம்பத்தை உன் நடிப்பை பார்த்து கொஞ்சம் அசந்து போயிட்டேன். என் தங்கச்சி இறந்து போனதுக்கு அப்புறமும் அவன் நினைப்பாவே இருக்கானே, ஒருவேளை இவன் நல்லவனா இருப்பானோன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். வெண்மதி அம்மாவை செலக்ட் பண்ணது ஜனனி தான், நான் இல்ல, புரிஞ்சுக்கங்க. டேய், அவ சின்ன குழந்தைடா, அவளுக்கு என்னடா தெரியும்? நீ காட்டுறத பாப்பா, நீ சொல்றத கேப்பா, அவ்வளவுதான் அவளோட அறிவு. வர்ற சின்ன குழந்தைய ஏமாத்தி அவ மேல பழி போடுற. என்னங்க எல்லாத்தையும் தப்பா முடி பண்ணி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? டேய், தப்பா நடந்துக்கிறப்பா நாங்கன்னா ரைட்டாக முடி பண்ண முடியும். ஜனனிய நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வேணும்னு தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நீங்க என்னடா, நீ நிஜமால அப்படி இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப தெரியுமா? ரஞ்சனி போயிட்டா அந்த இடத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு நீங்க உங்க ரெண்டாவது தங்கச்சி கொடுங்க. அக்காவோட குழந்தைய அவ்வளவு விருப்பு வெறுப்பு இல்லாம பொறுப்பா பார்த்து பண்ணி கேட்டிருப்ப. இது ஊர் உலகத்துல நடக்கிறது தானே, ஆனா நீ என்ன பண்ண? உன் மனசுக்கு பிடிச்சவளை எவ்வளவு ஒருத்தையும் கூட்டிட்டு வந்து அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். எங்களை பார்த்தா இழிச்சு வாய் மாதிரி தெரியுதா? நீங்க நான் எதை சொன்னாலும் நம்ப போறது இல்ல. என் குழந்தைய கொடுங்க, நான் போறேன். ஏய், குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது. பட ஆசைக்கு ஒருத்தி ஆஸ்திக்கு ஒருத்தின்னு ரெட்ட வேஷம் போட்டுட்டு இங்க குழந்தைய கேக்குற. ஐயோ, நான் என்ன சொல்லி உங்களை புரிய வைப்பேன்? ஏய், என்ன சொல்ல, நான் சீ கிளம்பே. ஜனனி எப்படி மீட்கிறேன்னு மட்டும் பாருங்க. என்னண்ணா மீக்க போறேன்னு சொல்றான்? அவன் கோர்ட்டுக்கோ எங்க வேணாலும் போட்டோம், அவனா நாமளான பாத்துறான். என்ன புரியாம பேசுற? தங்கச்சி ஒண்ணும் சும்மா போகல, தங்க விக்ரோகம் மாதிரி ஒரு குழந்தையை பெத்து கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த குழந்தை சித்திக்கிட்ட மாட்டி அவஸ்தப்படக்கூடாதுன்னு நாங்களே பாத்துக்கிறோம்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. இது எனக்கு என்னமோ நியாயமா தான் தோணுது. எதுங்க அநியாயம்? குழந்தைய பெத்தவங்களுக்கு எப்படி வளர்க்கணும் தெரியாதா? இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணமே குழந்தைக்காக தான் நடக்குது. அவ தனியா வளரக்கூடாது,
ஜனனிய கேர் எடுத்துக்க யாராவது வேணும் தான் மாமா முடிவு பண்ணாரு. அதனாலதான் இந்த கல்யாணம் ஏற்பாடே பண்ணிருக்காரு. ரெண்டாவதா வந்தவ முதல் தாரத்து குழந்தைய எப்படி நல்லா பாத்துப்பான்? வெண்மதி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஜனனி அவ கூட இருந்தே பாத்துப்பா. அப்போ வெண்மதிக்கு குழந்தை பிறந்தா? வெண்மதி நல்லவதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா வெண்மதிக்கு பிறக்கிற குழந்தை ஜனனிய ஏத்துக்கலன்னா தூக்கி வெளியில போட்டுவீங்களா? என்ன கேட்டா ஜனனி அங்க இருக்கிறது தான் நல்லது. வெண்மதிக்கும் கெட்ட பேர் வராது, ஜனனியும் அங்க நிம்மதியா இருப்பா. அன்பு, ஜனனி எங்கப்பா? அவ வரலையா? இல்லம்மா, அவங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க? அவ போ குழந்தைப்பா, அவங்க ஏன் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அதான் அவங்க வீட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் சொல்லல அதுவா தான் இருக்கும்னு. ஜனனிய கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உள்ள போட்டு பூட்டி வச்சிட்டாங்கம்மா. கல்யாணம் குழந்தைய பாத்துக்க மாட்டேன்னா வரவ கொடுமைப்படுத்துவாளாம். பொதுவா அந்த பயம் எல்லாருக்கும் இருக்குதானே செய்யும். இல்லம்மா, வெண்மதி நல்லவளையா? நல்லவளோ கெட்டவளோ, சித்திங்கிறவ கொடுமைக்காரிதான். சூழ்நிலை அவங்களை மாத்திடும். மத்தவங்க வேணா அப்படி இருக்கலாம், ஆனா நம்ம வெண்மதி அப்படிப்பட்டவல்ல. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அப்புறம் என்ன, அவளே சொல்லிட்டா கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நமக்கு கல்யாணமா முக்கியம், குழந்தை தானே முக்கியம். போப்பா, போய் கல்யாணத்தை நிறுத்திட்டோன்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க. எப்ப இடம் காலி ஆகும், மடத்தை பிடிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல முடிவு தான். மாமா, அவங்க பயத்துக்கெல்லாம் நாம பயப்பட முடியாது, முடிவையும் மாத்திக்க முடியாது. கல்யாணம் நடக்கிறது நடக்கிறது தான், குழந்தையும் நம்மளோடதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க அண்ணனுங்களை பத்தி நல்லா தெரிஞ்சும் ஏன் இப்படி பேசுற? அவங்க மொரட்டு பசங்க, குழந்தை ஏதாவது பண்ணிர போறாங்க. பண்ணாங்கன்னா அதோட அவங்க கதை முடிஞ்சது. குழந்தை கிட்ட அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதையும் மீறி தூக்கிட்டு போனதே தப்பு. பண்ணிடுவாங்களா அவங்க? எப்படி கைய வைக்கிறாங்கன்னு பாத்துடலாம். ஏ ரோஜா, உனக்கு உன் அண்ணங்க மேல இருக்கிற கோபத்துக்கு குழந்தைய பலியாக்கிடாத. நிறுத்துங்க. அப்பப்ப சாம்பிராணி போட வேண்டாம். ஏன் சொந்த விருப்பு வெறுப்புக்கு நான் எப்பயும் எதையும் பண்ண மாட்டேன். மாமா வாங்க, மாமா நம்ம போய் ஜனனி தூக்கிட்டு வந்துடலாம். எப்படி அவங்க தடுக்கறாங்கன்னு பாத்துடலாம். ரோஜா வேண்டாம், அதனால இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும். அதுக்காக கல்யாணத்தை நிறுத்திடலாமா? அக்கா நீங்க சும்மா இருங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் இந்த கல்யாணம் நிக்க போறது கிடையாது, குழந்தைய விட்டு கொடுக்க போறதும் கிடையாது. அத்தா நீங்களும் வாங்க. எல்லாரும் போய் அவங்களை நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துடலாம். ரோஜா, நீ உன் அண்ணனுங்களை பகச்சுக்க வேண்டாம். என்னதான் இருந்தாலும் உனக்கு அவங்க வேணும்,
அவங்க வேணுங்கிறதுக்காக ஜனனி என்னால விட்டு கொடுத்துட முடியுமா? நான் விட்டு கொடுக்க சொல்லல. இதுல நம்ம இன்வால்வ் ஆகாம பேசாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இந்த விஷயத்த அவங்க பாத்துப்பாங்க. மாமா வாங்க ஸ்டேஷன் போலாம். ஐயோ ரோஜா, நீ வேண்டாத வேலையை பண்ணிட்டு இருக்க. இப்ப நீங்க பண்றதுதான் வேண்டாத வேலை. மாமா வாங்க போலாம். அக்கா நீங்களும் வாங்க 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 மாமா. என்னங்க அவங்க கூட அனுப்புறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்ப இங்க இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? அங்க இருக்க வேண்டியவ இங்க இருந்தா பிரச்சனை இல்லாம வேற என்னவா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான். கல்யாணம் பண்ணிக்க தைரியம் எல்லாம் வேண்டாங்க, தகுதி இருந்தா போதும். அதுவும் இல்லாம ஒரு பொண்ண ஆம்பளை எப்படி இங்க வளர்க்க முடியும்? அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருப்பாரு. அதுக்கு அவங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாங்களே. அதுல நீங்க நடுவுல பொண்ணு கட்டைய போட்டா என்னங்க அர்த்தம்? அதுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நாங்க எங்க தங்கச்சி குடுத்துருக்கிறோம். உங்க தங்கச்சி இருந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க கேட்க வேண்டாம், நானே போய் கேப்பேன். உங்க தங்கச்சி தான் இப்ப இல்லையே. அதனாலதான் தங்கச்சி பொண்ண தூக்கிட்டு வந்துட்டோம். இதுவர் நாங்க ஒண்ணு கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டலையே. தங்கச்சி பொண்ணு உங்க கூட தூக்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? அவ எங்களோட தங்கச்சி பொண்ணுன்ற உரிமை மட்டும் எங்களுக்கு போதும், வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. பாத்துக்கிட்டே இருங்க. இது எங்க போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல. என்ன பயமுறுத்துறியா? எங்களை எவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஏதோ புது நம்பர். ஹலோ தேவராஜா. ஆமா நீங்க யாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். போலீஸ் ஸ்டேஷன்? ஆமா. என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க மேல குழந்தைய கடத்திட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அத பத்தி விசாரிக்கணும். நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. கடத்திட்டோமா? ஏங்க அது எங்க வீட்டு குழந்தைங்க, அது ஏன் நாங்க கடத்தணும்? அதையெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. கடத்துனீங்களா இல்லையான்னு நேர்ல வந்து சொல்லுங்க. வர்றப்ப கடத்தலுக்கு உடந்தையா இருந்த உங்க தம்பியும் வரணும். இன்னும் அரை மணி நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும். அரை மணி நேரத்துல எப்படிங்க? எப்படிலாம் எனக்கு தெரியாது, நீங்க வந்தாகணும். அப்புறம் இன்ஸ்பெக்டர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு, நீங்க வரல குண்டா சட்டத்துல தூக்கி உள்ள போட்டுருவாரு. சீக்கிரம் வர்ற வழியை பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? யோ எல்லாத்தையும் போன்லயே கேட்டுட்டு இருப்பியா, நேர்ல வாயா. அண்ணா என்ன ஆச்சு? நாம குழந்தைய கடத்திட்டோன்னு அந்த ராஸ்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அரை மணி நேரத்துல உடனே ஆஜராக சொல்லிருக்கேன். எங்க கோர்ட்லயா? அடிங்க கிண்டல் பண்றே நீ. நான் கிண்டலும் பண்ணல சுண்டலும் பண்ணல, இதெல்லாம் தப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல. நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? ஆமா என்ன வாய் மூட சொல்லிட்டு நீங்க போய் வம்பல மாட்டிக்கோங்க. பொண்டாட்டி சொல்றது கேக்கணுங்க, கேக்கல போய் அனுபவிங்க. மசு நீ பஜனி நீ கூட்டிட்டு வா. அங்க போய் ஏடா குடமா பேசி ஏதாவது நீங்க அசிங்கப்பட போறீங்க. உள்ள போறீங்களே நீ, சும்மா நெய் காது கடிச்சிட்டு